பயங்கரமாக இருக்குது, தரமாக இருக்குது படம். அமரன் தீபாவளி அழுதுட்டு வரேன், அழுதுட்டேன். கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப மாறி ஆயிடுச்சு. ஜிவிலாம் பிரிச்சிட்டாருங்க, ஜிவிலாம் வந்து உங்களுக்கு மியூசிக்லாம் டாப் டாப் 10 out of 10 கொடுப்பேன் படத்துக்கு உண்மையிலே. ஏன்னா இது ஒன்று உண்மை சம்பவம்னால யூ நோ தட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நல்லா தெரிஞ்சும் வந்து உங்களுக்கு வந்து கண்ணு கலங்கிடும், உண்மையிலே கலங்கிடும். நீங்கள் தேம்பி தேம்பி அழுதும் ஆக்சுவலாக. இட்ஸ் ஒரு மாதிரி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் சிவகார்த்திகேயன். ஐ வுட் சே இட்ஸ் இட் இஸ் ரியலி குட். நான் ஃபுல்லாகவே அழுதுருச்சாங்க. சாய் பல்லவிலாம் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, அவங்களாம் எங்கே தான் ப்ரோ இருந்தாங்க இவங்களாம், ஐயோயோ பயங்கரமாக நினச்சிருக்காங்க ப்ரோ, ரொம்ப எமோஷ்னலாக ப்ரோ. அந்த ரியல் ஸ்டோரின்னும் போது அது இது பண்ண முடியல. அவரோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க கெமிஸ்ட்ரிக்கெலாம் அது எல்லாமே பர்ஃபெக்டாக செமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அள வச்சுட்டாங்க ஃபேன்ஸை. முகுந்தன் யாருன்னே தெரியாது, இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் யார், அவர் எவ்வளோ அங்கே கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சது. அங்கே வந்து சிவகார்த்திகேயன் நான் பார்க்கலங்க, மேஜர் முகுந்தன் தான் பார்த்தோம். இவன் குழந்தைங்களாம் எமோஷனல் ஆகிட்டாங்க லாஸ்ட் சீனில். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனோட கரியர் பார்த்தீங்கன்னா அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். உண்மையிலே சொல்கிறேன், அது அப்படிப்பட்ட ஒரு படம் அவர் கரியரில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் அவரோட உடம்புலேருந்து எல்லாமே வந்து லைக் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணு கூட இன்னும் ட்ரை ஆகலை, இவ்வளோ எமோஷ்னலாக. நான் வந்து உண்மையிலே எந்த படத்துக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புல் அரிச்சிருங்க நீ படம் பார்க்கும்போது. அது உங்களுக்கு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரில சத்தியமாக. இட்ஸ் வெரி வெரி வெல் டேக்கன் மூவி. அதாவது ஒரு ஒரு மிலிட்ரி ஆள், ஒரு ஆர்மி ஆள் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக போயிட்டு வாழ்ந்துட்டாருங்க. அவர் அப்படியே பார்த்தா வந்து முக்குந்தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சிவகார்த்திகை பார்க்க மாட்டேன், நீங்கள் முக்குந்தான் பார்ப்பீங்க. அண்ட் சாய் பல்லவி வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். லைக் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு மிஷனில் போகும்போது அவங்க வந்து அந்த மிஷன் வந்து இது பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ புல்லரிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொமான்ஸ் போர்ஷன் உங்களுக்கு புல்லரிக்கும். லைக் அவ்வளோ அவ்வளோ ட்ரூவாக இருக்கும். லிட்ரலி தே லிவ் த ரோல்ஸ். ஜிவிலாம் பிரிச்சிட்டாருங்க, ஜிவிலாம் வந்து உங்களுக்கு மியூசிக்லாம் டாப் டாப் 10 out of 10 கொடுப்பேன் படத்துக்கு உண்மையிலே. எதுவுமே இல்லைங்க. ஆனால் இதை ஃபஸ்ட்டு மூவி, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போதே வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் என்ன தெரியும். ஏன்னா இது ஒன்று உண்மை சம்பவம்னால யூ நோ தட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நல்லா தெரிஞ்சும் வந்து உங்களுக்கு வந்து கண்ணு கலங்கிடும், உண்மையிலே கலங்கிடும். நீங்கள் தேம்பி தேம்பி அழுதும் ஆக்சுவலாக. அது உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 ரேட் பண்ணணும்னா ஒரு 1000 கொடுப்பேன், அவ்வளோ செமையாக இருந்துச்சு. இட் இஸ் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ். தீபாவளிக்கு இது பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்ஸ் ஐ குட் எவர் கெட். இட்ஸ் ஒரு மாதிரி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் சிவகார்த்திகேயன். ஐ வுட் சே இட்ஸ் இட் இஸ் ரியலி குட். நான் ஃபுல்லாகவே அழுதுருச்சாங்க. சாய் பல்லவி வந்து சல்யூட் தான் போகிறோம். சாய் பல்லவி அவ்வளோ ஆப்டாக நடிச்சிருந்தாங்க. நோ ஒன் குட் ஹவ் டன் இட் பெட்டர் தென் ஹர். எஸ் மியூசிக் ஆல்சோ வாஸ் வெரி எடுத்து கொடுத்துச்சு, எல்லாமே எலிவேட் பண்ணிட்டு ஃபுல்லாக. ஆமாம், நான் அதில் வந்து நான் ரிவீல் பண்ணல, ஆனால் போய் உள்ளே உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அதோட மாஸ் திங். செமையாக பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவர் பண்ணதில். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஷுவர் 100%. சூப்பராக பண்ணிங்க, எல்லாருமே நல்லா பண்ணதுனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ சூப்பர். ஆமாம் ஆமாம், இது எல்லாமே ஆக்சுவலி நம்மளுக்கு கதை தெரியும், எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். பட் அது எப்படி வந்து ஸ்க்ரீனில் எடுத்திருக்காங்கன்றது பார்க்குறது அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அத்தென்டிக்கேட்டாக இருந்துச்சு. லைக் உண்மையிலே வந்து நம்ம அந்த காஷ்மீரில் வார் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்கு. ஸோ அவங்க பிளேஸ் சூஸ் பண்ணி அப்படி எடுத்தது ரொம்ப தான் சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதான் உண்மையிலே வந்து அங்கே வந்து அவங்க போய் அந்த வார் இது பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக, வேறு லெவல், வேறு லெவல். சான்ஸே இல்லை. அவருதும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். லைக் வந்து எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. பெஸ்ட்டு மூவி ப்ரோ சிவகார்த்திகேயன், பயங்கரமான வச்சுக்கிறார் ப்ரோ. சத்தியமாக சத்தியமாக அழியே வந்துச்சு ப்ரோ. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ நிஜமாக. சாய் பல்லவிலாம் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, அவங்களாம் எங்கே தான் ப்ரோ இருந்தாங்க இவங்களாலாம், ஐயோயோ சத்தியமாக வேற மாதிரி ப்ரோ. சாய் பல்லவிலாம் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. பிச்சுட்டார் ப்ரோ, ஜிவிலாம் பேசவே வேணாம் ப்ரோ. பயங்கரமாக நினச்சிருக்காங்க ப்ரோ, ரொம்ப எமோஷ்னலாக ப்ரோ. அந்த ரியல் ஸ்டோரின்னும் போது அது இது பண்ண முடியல ப்ரோ, ரொம்ப எதிர்பார்த்தோம் ப்ரோ. ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக கண்டிப்பாக பயங்கரமாக நடிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதான் ப்ரோ உண்மை சம்பவம்ன்றனால தான் அது ரொம்ப இதாக இருக்கு. அந்த இந்து மேம் அவங்க எப்படி அந்த இதில் இருந்திருப்பாங்கன்னா அதே. இட்ஸ் எ ரியல் டைம் ஸ்டோரி, கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது இல்லையா, அதுவும் நம்ம சென்னை ஸ்டோரி. ஸோ இட் வாஸ் வெரி குட், கனெக்டட் வெல். நல்லா வாழ்ந்துருக்காரு, சாய் பல்லவியும் வாழ்ந்துருக்காங்க. சூப்பராக இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது, கரெக்டாக சூப்பராக இருந்தது சார்.
மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க சார். வெரி நைஸ் மூவி சார். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. ஆ, நல்லா என்ஜாய் பண்ணோம், அழுதோம், சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, அதான் நல்லா அமேசிங்காக இருந்துச்சு. தாராளமாக வந்து பார்க்கலாம். நிறையவே இருந்துச்சு, செம்ம. சாய் பல்லவிலாம் வேற லெவல் மேம். கான்செப்ட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஆ, பயங்கரமாக ஓவராலாக படமே சமீன். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். லவ் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க படத்தில். ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனும். அவுட் ஆஃப் தி வேல் அவங்க பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட ரோலை அவங்க கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இந்த படத்தில் பண்ணிட்டாங்க. மியூசிக் மியூசிக்கும் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணும் போதே அது மக்கள்கிட்ட அவ்வளோட வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்கு பின்னிட்டார் பயங்கரமாக. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க கெமிஸ்ட்ரிக்கெலாம் அது எல்லாமே பர்ஃபெக்டாக செமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அள வச்சுட்டாங்க ஃபேன்ஸு ரெண்டுமே. எங்களுக்கு வந்து அவர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே அவன் பார்த்தேன். ஆனால் அவர் ஃபுல்லாக முக்குன் சராகவே வாழ்ந்துருக்காரு இந்த மூவியில். ஆக்சுவலி செம்மையாக பண்ணியிருக்காரு, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பர். சாய் பல்லவி மேம் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் அவங்க. அதனால் செம்மையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஜீவினா செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சாய் பல்லவி வந்து அவார்டு வாங்குவாங்க. நான் படம் வேறு லெவலில் இருக்குது. நான் சொல்லலாம், என் வீட்டில் மூணு பேர் இந்தியன் ஆர்மி, சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் இந்தியன் ஆர்மி ஃபேமிலி சொல்லி, எங்கள் தாத்தா மூணு தாத்தாவும் இந்தியன் ஆர்மி, எங்கள் மாமா இந்தியன் ஆர்மி ட்ரைனிங் போயிருக்காரு, நானும் போயிட்டு வந்திருக்கேன் இந்தியன் ஆர்மி ட்ரைனிங்கு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. முகுந்தன் யாருன்னே தெரியாது. இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் யார், அவர் எவ்வளோ அங்கே கஷ்டப்பட்டார் சொல்லி தெரிஞ்சுது. சிவானா வந்து வேறு லெவலில் பண்ணிருக்காரு இந்த படத்தை. இந்த படம் வந்து இன்னும் வெற்றி பெறும் அது அதுக்காக. அதுதாங்க, இது ஆக்சுவலாக நான் சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் படம்னு பார்க்காம மேஜர் முகுந்தோட படம்னு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது எந்த ஹீரோவையும் முன்னிலை படுத்தாதீங்க. அங்கே வந்து சிவகார்த்திகேயனை நாங்கள் பார்க்கலங்க, மேஜர் முகுந்தன் தான் பார்த்தோம். ஸோ அது ஃபீல் பண்ண முடிஞ்சது, அந்த லைஃப் எப்படி இருக்குன்றது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ குழந்தைங்களாம் எமோஷனல் ஆகிட்டாங்க லாஸ்ட் சீனில். இவங்களுக்கு எனக்கு இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, என்ன கிளைமேக்ஸ்ன்றது நம்ம எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கு. எமோஷனலாக இருக்கு, கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் தெரியாது. அவளுக்கு படத்துக்கு போகிறோன்னே தெரியாது. நான் புக் கூட்டிகிட்டு வந்துட்டேன். மூவி நேம் தெரியும். ஆமாம் ஆமாம். பயங்கரமாக இருக்குது, தரமாக இருக்குது படம். அமரன் தீபாவளி அழுதுட்டு வரேன், அழுதுட்டேன். கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப மாறி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆமாம், கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மிடில்லே நாங்கள் நினச்சோம் முடியலே இறந்துருவார் போல் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் கூட்டு வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒரு உடம்பெல்லாம் பயங்கரமாக காட்டி சாய் பல்லவியோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. சாய் பல்லவி தான் பயங்கரமாக செம்மையாக பண்ணிடுறாங்க. அமரன் தீபாவளி தான், எல்லோரும் வந்து பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. எஸ்கேலாம் ஆமாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி நம்ம வியக்க வச்சது, ஒரு பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து. ஐயோ, இப்படி ஒரு ஷார்ட் வந்து இவர் நடிச்சாரா அப்படின்னு ஒரு பயங்கரமாக அதிர்ச்சியாக பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு ஷார்ட்டு, இன்ட்ரோ ஷார்ட்டு, இன்டர்வலு, முகுந்தாவே வாழ்ந்திருக்காரு அவர். அப்படியே ஒரு ஒரு ஆர்மி மேனாகவே இருந்திருக்காரு, ஒரு ஆக்டராகவே தெரியல அவர். கடைசியில் அழுதுட்டேன், அவர் வேற இறந்த மாதிரி காமிச்சாங்களா, ஒரு பயங்கர ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் அது ஐயோ, அவங்க பயங்கரமான ஆக்டிங், பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி அவங்க அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. ஆனால் செம்மையாக இருக்குண்ணே படம். ஆமாம், அவங்க இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லவ் பண்ணுறாங்கல்ல, லவ் ஸ்டோரி இருக்குல்ல அதில், நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. ஓவரால் ரியலி நைஸுங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். திவாலி அமரன், இட் வாஸ் ஆசம். ஆக்சுவலாக அவர் வந்து எஸ்கே சார் டிஃப்ரெண்ட் ஜோனரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஃபேமிலிஸ்லேருந்து யாராவது கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் நம்ம போய் ஜாயின் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குன்ற அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஓவரால் ரியலி குட். தேங்க்யூ ஸோ மச். அமரன் படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். இம்பாக்ட்ன்றது கேட்க முடியும், ஏன்னா இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. நீங்கள் வந்து படமாக பார்க்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஒருத்தவங்க வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, அப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம், ஒருத்தவங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுறோம். ஆனால் வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் அது எவ்வளோ ஹர்ட்டுன்னு தெரியும் எல்லோரும். இது என்ன ரியல் ஸ்டோரி. இன்னுமே இந்த படத்தை வந்து பெருசாக பார்க்காம வீட்டில் உட்காந்துட்டு சும்மா
எஸ்கேப் பண்ணலாம் நாளாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இன்னும் இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் யார் ஃபேனாக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலனா என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு எமோஷனே இல்லாத ஒரு ஆள்னு அர்த்தம். நீங்கள் இந்த படத்தை ஒரு இடத்துல கூட நீங்கள் சிவகார்த்திகேயன் தெரியறான்னு நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியும்ல ஏதோ ஒரு இடத்துல கலாய்க்கிறது இது பண்ணுறது, இந்த படம் இந்தலையும் கலாய்க்கிறது எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல கூட அது எஸ்கே மாதிரி இல்லை. அதுதான் அவர் கொடுத்த அந்த ஒரு சேஞ்சு. சாய் பல்லவி எனக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி இருக்கும் பிரேமமில் பிடிக்கும், அதுக்கப்புறம் இன் பிட்வீன் எந்த படத்துலையுமே நான் அவங்கள அவ்வளோ ரசித்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த படம் வந்து அவங்க ஒரு ஒரு சீனுமே சாய் பல்லவி, மேபி சாய் பல்லவி இல்லாமல் இருந்திருந்தால் இங்கே எங்கள் இதெல்லாம் லேக் ஆகிருக்கும் இந்த படத்தை. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்று லேக் ஆகிருக்கும். ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்கு ஆப்ட். தேங்க்ஸ் டு ஜிவி பிரகாஷ். என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட் டைம் ஜிவி எஸ்கே காம்போ. எப்போவுமே அனிருத் தான் பயப்படவே மாட்டேன் தேட்டருக்கு ஜாலியாக வந்து, ஏன்னா அனிருத் எப்பவுமே மாசாக தான் போடுவார். அதே மாதிரி மற்ற ஹீரோஸுமே நம்ம போட்டு பார்த்துருக்கோம், அவ்வளோ எதுவுமே சில இதில் வந்து பாட்டு ஹிட் ஆகிடும், படம் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகாதில்ல. ஆனால் இது நான் ரொம்ப பயந்தேன், என் தம்பி வந்து ஜிவி ஃபேனு, எனக்கு வந்து அனிருத் பிடிக்கும், நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் அனிருத் போட்டிருக்கலாம்டா என் ஜிவிலாம் நல்லா தான் போடும் அப்படின்னு என் தம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ வந்து சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம் அதெல்லாம் ஓகே, முன்னலே வந்தப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு ஹைப் இல்லை, ஆனால் வந்து அது கேட்க கேட்க பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் இருக்குது. மேஜர் ரோல் ஜிவி பிரகாஷ்.